ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங். ஜெய் ஜெய்சங்கரா, ஹரகிருஷ்ண சங்கரா. காலையில் எங்காத்த மாமி வந்து மணத்தந்தக்காளி, பச்சனை மணத்தந்தக்காளி போட்டு வெத்த குழம்பு வச்சுருந்தா. மணத்தந்தக்காளி வெத்த குழம்பும் கரணக்கிழங்கு மசியல், மரணக்கிழங்கு மசியல் வந்து பழைய கரணக்கிழங்கு கிடைச்சிது, பிடிக்கரணை. அதில் வந்து மசாலி போட்டு மசியல், எலுமிச்சம்பழம் முடிஞ்சு மசியல் பண்ணியிருந்தா ரொம்ப ஜோராக இருந்தது. தயிர் சாதம் மாகாளி இதுதான் இன்றைக்கி காலத்தால் எங்களுக்கு மீனும். அது ரெக்கார்டிங் பண்ணி எல்லாம் வச்சுருந்தா அது இன்னொருத்தர் தெரியும், கரண்ட்டு போயிடுது, அதெல்லாம் இதாகிடுது, எரேஸ் ஆகிடுது. அதனால் இப்போ மாமி இதை வந்து இன்னொரு நாள் இன்னொரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிப்பா. இது எப்படி செய்கிறது, இது எனக்கு என்னென்ன தேவை, இன்க்ரீடியன்ஸு எப்படி, ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறத காலத்தில் எல்லாம் சொன்னால் எல்லாம் இதாகிடுச்சதுனால இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் என்னென்ன இது பண்ணினோங்கிறத காலத்தில். வெத்தக்குழம்பு ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான், நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு மெந்தயம் பெருங்காயம் ஒரு வரமிளகாய் தாளித்து புளி இந்த மணத்து தக்காளியை போட்டு அதில் நல்லா வதக்கின்ட்டு புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு சாம்பார் பொடி 3 ஸ்பூன், இது ரெண்டு பேருக்கு ஒன்லி போட்டிருக்கேன். இது வெத்த குழம்பு, மணத்த தக்காளி வெத்த குழம்பு கருவேப்பிலை போட்டு. இது வந்து புடிகரணையை வாங்கி, பழைய கரணை வாங்கி அதை நல்லா ஊற போட்டுட்டு அது மேலே இருக்கிற தோலியெல்லாம் பீலர் பண்ணி கொஞ்சம் கை அரிக்கும், அரிக்கும். ஆனாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய், பிகினர்ஸுக்கு சொல்கிறேன், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அதை வந்து தடவிட்டு அதை பிடிகரணையை தோல் சீவிட்டு கட் பண்ணி அதை 3 நாளாக கட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் சாத்தோட வச்சுட்டேன் மேலே ஒரு கிண்ணத்தில். நல்லா வெந்துருத்து அது பஞ்சு மாதிரி. அதை எடுத்து தண்ணி உண்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பிடிக்கரணையை மிக்சியில் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அதோட இஞ்சியும் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு கல் உப்பு போட்டு நல்லா அதை மசிச்சு விட்டேன். மசிச்சுட்டு இந்த மீன் டைம் கிண்ணத்தை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை தாளிச்சுட்டு இந்த மிக்சியில் அடித்து வச்சேன் பார்த்தா பிடிக்கரணை அந்த இது இதாக அதெல்லாம் எடுத்து வழித்து அந்த தாளிச்சதில் ஊற்றி நிறைய தண்ணி விட்டு நல்லா அதில் ஊற்றிட்டேன். அது நல்லா கொதி வரத்துக்குள்ளே என்ன பண்ணினேன், ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து உப்பு போட்டு புழிஞ்சு வச்சுட்டேன். இதை நல்லா மசிச்சுட்டு அந்த இது கிணத்துல ஊற்றி நல்லா அது கொதித்த உடனே கீழே அடக்கி வச்சு ஆற வச்சு எலுமிச்சம்பழம் ஜலத்தை எப்படி இருக்குது பாருங்க, அது காமிக்கிறேன் அந்த டென்சிட்டி காரத்தால் பண்ண அதே இதுதான் அப்படியே இருக்குது. அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தான் பதம் அது. ஆனால் மாமி கருத்தில் எல்லாம் செஞ்சு அழகாக எல்லாம் பண்ணினு ரொம்ப கொஞ்சம் மனசு கொஞ்சம் இப்படியே என்னடா இது மாதிரி ஆகிடுச்சே, இது மாதிரி போயிடுச்சே போயிடுச்சே சொல்ல முடியாமல் எல்லாருக்கும் அழகாக எடுத்தோம், டெய்லி காமிச்சுட்டு இருந்தோம், எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு எல்லோரும் வந்து இது பண்ணாலே. அதனால் மாமி இன்னும் நாளைக்கு செஞ்சு இது பண்ணுவாங்க. பிடிக்கிறன உண்டி வாங்கினோம் எல்லாம் 100 தடவை நேயர்களுக்கு செஞ்சு தருவேன். சரி, இதில் என்னென்னா இந்த ஆசையாக எடுத்து வச்சு பண்ணிட்டு இது 101வது எபிசோட் நான் இதை போடுறது, அதனால அது போட முடியாமல் எரேஸ் ஆகிடுதேன்னு வருத்தம். அதனால இப்போ வந்து சாயந்தரத்துக்கு நம்ம டிஃபன் என்ன பண்ண போறேன், இந்த நொய் இருக்கு இல்லையா குருணைன்னு சொல்லுவா, அரிசி குருணை அப்படியே வச்சிருங்க. அரிசி குருணை வந்து 1 டம்ளர், இந்த டம்ளரால 1 டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் கும்பாச்சியா, 1 டம்ளர். இதுக்கு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அளந்து. ஆமா, ஒரே 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு. பாசிப்பருப்பு, ஆமா. அதுக்கு போட வெங்காயம் இஞ்சி இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுப்பேன் அவ்வளவுதான். அதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தி அது தேங்காயையும் நல்லெண்ணெயுமா ஊத்திட்டு அதுல தேங்காய் நல்லெண்ணெயுமா ஊத்துவேல. ஆமா, ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு செய்யற போது காமிக்கிறேன். மாமிக்கு அது ஒரு வருத்தம், காலத்தால போட முடியலையே இல்லடி, அது போடமுலே வருத்தம் மாமிக்கு, அதனால காலத்தாலேருந்து ஒரு மாதிரி டல்லா இருந்தது. இப்ப கொஞ்சம் அதை காமிச்சிட்டோம், இன்னொன்னு தடவை நாங்க கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். நாராயணா, சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க. இந்த எண்ணெயையும் வச்சிருக்கேன், நல்லெண்ணையும் தேங்காயையும் ஊத்திருக்கேன். அதுல இதுல இந்த கிண்ணத்துல இந்த உப்மா இது பண்ண போறேன் கிண்ணத்துல. அதுக்கு கடுகு, அது என்ன உப்மா பண்றீங்க, அதாவது குருணை உப்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, குருணை குருணை உப்மா ரொம்ப நல்லது. அரிசி நொய் இருக்குல்ல, ஆமா, அதுல பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு, அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அதுல. அது பண்றது எப்பவும் ஆத்துல பண்றதுதான், இது எப்பவும் தேங்காய் போட்டு பண்ணுவேன், ஏன்னா பெருங்காய ஜலம் விட்டு பண்ணுவேன் நான் அந்த நொய் உப்மா. புளிப்பொங்கல் பண்ணுவேன் அதில், நான் ஒரு தாட்டு வெடிக்க விட்டு மோர் குழம்பும் புளிப்பொங்கலும் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் போட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓர்ப்பிடி புள்ள சொன்னான், சரி இப்படி செஞ்சு பார்க்கலாம். எப்பொழுதும் பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னா இதில் கேரட்டு பீன்ஸு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு விஜில் உள்ள உப்மா மாதிரி பண்ணுவேன் எப்பொழுதும் இதையே. சரியா, ரவா கிச்சடி அது மாதிரி இந்த குருணையில கிச்சடி மாதிரி பண்ணுறேன், குருணை கிச்சடி மாதிரி பண்ணுவேன்.
இன்னைக்கு வெறும் வெங்காயம் மட்டும் போடுறேன் இதுல போடுங்க போடுங்க அதுல அந்த ஒரு புளிப்புல சொன்னா ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க சித்தி ரொம்ப நல்லா இருக்கும்மா சரி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு புழிஞ்சு நம்ம வாழைத்தண்டு கறிக்கு போடுவோம் தெரியுமா புழிஞ்சு அது மாதிரி அண்ணா ஊற வச்சத புழிஞ்சு அதுல போடணும் இது கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்ச உடனே இந்த உளுத்தம் பருப்பை போட்டுட்டு இதுக்கு வரமிளகாலாம் கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் தாளிக்கிறேன் கலர் மாறக்கூடாது வெள்ளையா இருக்கணும் உங்களுக்கு இந்த பச்சை மிளகா தாளிக்கிறேன் இந்த இதை பாசிப்பருப்பு போட்டுட்டு இந்த தண்ணியை ஊத்திட்டு இது கையோட குருணையை போட வேண்டியதான் அரிசி அரைக்கிறதுல இருந்து வருது விட்டமின் பி நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குருணையில உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சத்தான ஒரு இதுதான் அதுவும் அதனால குருணை உப்புமா பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் ரொம்ப நல்லது தேங்காய் இதுக்கு வந்து இந்த மாமி சொன்னால் இல்லையா வெத்த குழம்பு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா மஞ்சள் தக்காளி வெத்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஜோரா இருக்கும் அதனால தான் மெயினாக வந்து இந்த டிஷ் பண்ணுறேன் அன்னைக்கு நாளைக்கு வந்து அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் அதனால் நீங்கள் வச்சுருக்கேன் நாளைக்கு அதை பார்த்து சொல்கிறோம் இப்போ அடுத்தபடியாக நீங்கள் கடுகு வெடித்து முடிக்க போகிறது உளுத்தம் பருப்பு போட்டிருக்கா சிவக்கட்டும் சிவக்கட்டும் உளுத்தம் பருப்பு சிவக்கட்டும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெயில் அடிக்கிறது இப்போல்லாம் மெட்ராஸில் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் வெளியில் ஜாஸ்தி வெயிலில் போகாதீங்க கிளைமேட் மாறினாலே கொஞ்சம் உடம்பை படுத்துவா பார்த்துக்கோங்க வெளியில் தண்ணி குடிக்காதீங்க ஆற்றுல காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குடிங்க பானையில் ஊற்றி வச்சுக்கோங்க ஆமாம் மாதிரி குடிங்க கருவேப்பிலையும் இஞ்சி பச்சை மிளகாயும் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிக்கணும் இஞ்சி அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது துவண்டுக்கணும் வெங்காயம் வெறப்பா இருக்கு இல்லையா அது நல்லா துவண்டு வெந்துக்கணும் பொன்னிறமா மாறணும் உப்பு மாறணுங்கிறதுலாம் இல்லை கிடையாது உப்பு போடணுமா ஆமாம்மா கொஞ்சம் அது உப்புமா போடுறச்சு கலந்து போடுறச்சு அப்போ போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுக்கணும் மூடிக்கணுமா மூடலாம் வேண்டாம் அப்படியே வெளியே அப்படியே வரணும் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பாசி பருப்பை போட்டுருங்க அதோட பாசி பருப்பு போடுறாங்க ஒரு புது விதமாக பண்ணுறேன் வெறும் நொய்ய உண்டி தான் போடுவேன் சரி ஒரு புடி சொன்னால் ஒரு புடி பாசி பருப்பு போட்டுக்கோ நல்லா இருக்குது உப்புமா செஞ்சு பார்த்தேன் நான் நம்ம எப்பொழுதும் விஜிடபிள் உப்புமா பண்ணுறோம் தேங்காய் போட்டு பண்ணுறோம் வெறும் பெருங்காயத்தலாம் விட்டு பண்ணுறோம் இது கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு பாசி பருப்பு போட்டு செஞ்சு பாரு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா சரி செஞ்சு பார்க்கலாமே பண்ணுங்க பண்ணுங்க ஒன்றும் தப்பே கிடையாது உசாலுக்கு ரவா உப்புமானா தான் ஓடுவான் ரவா உப்புமானாலே பிடிக்காது அது என்னமோ தெரியல அவளுக்குலாம் அந்த ரவா உப்புமாலேயே நம்ம நிறையா காய்கறி போட்டு மோர் ஊற்றிக்கிண்டுவேன் எங்கள் மாமனாருக்கு ரவா உப்புமாக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை தாளித்து இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை தாளிச்சுட்டு அந்த மோர் இருக்குலையே அதில் பெருங்காயம் விட்டு நல்லா கரைச்சி இந்த அதை கொட்டிட்டு அந்த பச்சை மிளகா வதக்கினதில் மோரை ஊற்றி அந்த நல்லா கொதி வந்தோம்னா மோர் கொதி வந்தோம்னா உப்பெல்லாம் போட்டுட்டு இந்த ரவையை துளி துளியாக போட்டு கிண்டுவேன் மோர்கிளி மாதிரியே ரவை மோர்கிளி ரவையிலேயே மோர் மோர் போட்டு உப்புமா பண்ணுறது அது கொஞ்சம் புளிப்பு அந்த இதுவுமா உப்பு அந்த இதுவாக நல்லா இருக்கும் மோர் ஊற்றி பண்ணுறது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு டேஸ்ட் ஆமாம் நான் உங்களுக்கு சில சமயம் ஏதாவது செஞ்சு கொடுத்தா அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன் ரவையை வச்சு மோர் ஊற்றி செய்கிறது நல்லா வறுத்துட்டு செய்யுங்க இப்போ டபுள் ரோஸ் ரவை வரது இருந்தாலும் கொஞ்சம் வறுத்தான் பாசிப்பருப்பு போடுறான் பார்க்குறேன் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுதான் நம்ம ஊற வச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் சரி நல்லா ஊறின்னு இருக்கு ஏன்னா அது குருணையை போடுறச்சே அது நல்லா வெந்துடும் முழிச்சு முழிச்சுன்னு நிற்கும் அது பாசிப்பருப்பு ஆமாம் இப்போ பைண்டாகிடும் போது ஆமாம் இப்போ என்ன ஆகும் அது நல்லா வெந்துட்டு அதோட சேர்த்து அது போட்டதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் முடிப்பா வெத்தம்பருப்புக்கு அதுவும் மணத்த தக்காளி பச்சை மணத்த தக்காளி வச்சு வெத்தம்பருப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறாமி
என்னன்னா ஒரு டம்ளர் எடுத்தேன் குருணை, அந்த டம்ளர் காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்தேன், மூன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தினேன், கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கேன், இதை கூட இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சது, துளி உண்டு நிப்பாட்டி இருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன், உப்பை போடுறேன், உப்பு போட்டுடுறேன், உப்பு கொதி வரட்டும், அப்புறம் ஒவ்வொன்றா செய்யறேன். இந்த மசியலுக்கு கருணை கிழங்கு செய்யற போது யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்து செய்வீங்கோ, ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கையெல்லாம் அரிக்கும், அதனால கொஞ்சம் பழைய கிழங்கு உப்பு தேவையான உப்பு. கருணை கிழங்கு வந்து கூடிய வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணுறேன், டேபிள் சால்ட்டு கறிக்கு தான் யூஸ் பண்ணுவேன். பழைய கிழங்காக பார்த்து வாங்குங்கோ கருணை கிழங்கு. இப்போ டேபிள் சால்ட்டு இதை மாமி சொல்கிறாரு, பழைய இது டேபிள் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்களாம், கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்களாம், மாற்றி சொல்லிட்டேன் சாரி. இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்துட்டேன் குருணை, இதில் தான் மூன்று டம்ளர் தண்ணி. நம்ம ரைஸ்க்கு எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி தான், அப்போ குக்கரில் எப்படி வைக்கிறோமோ அந்த தண்ணி இதில் ஊற்றணும், அப்போ தான் நல்லா வெந்துட்டு ஒத்த ஒத்தையாக இருக்கும் நல்லா. சரி, என்ன எப்படி மாறி ஆகும், இது போட கொதி வந்தவொடனே இதை போட வேண்டியதான், முத்து கொதி வரணுமா, நல்லாவே கொதி வரணும், கொதி வந்தால் சின்னது பண்ணிட்டு போட்டுடலாம். வரட்டும் வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, பாருங்க லைட்டாக கொதி வந்துடுச்சு, சொல்லுங்க இது போட போறீங்களா? ஆமா, அந்த குருணை களைஞ்சி வச்சிருக்கேன், ஒரு டம்ளர் அதை போடுறேன். குருணைய போடுறேன், பச்சரிசி குருணையா? ஆமா ஆமா. இப்போ நம்ம ஆத்துல இது பண்ணோம்னா கொஞ்சம் கல் எல்லாம் இருக்கும், அதனால நல்லா கல் அரிச்சுக்கோங்க, அதை கல் அரிக்கணும். ஆமா, நல்லா கல் அரிச்சு அதுக்கப்புறமா போடுங்க, இல்லைன்னா அது கல் நறுக்கு நறுக்குன்னு கறி போடுவோம் எல்லாருக்கும், சரியா? பச்சரிசி கல் அரிக்க. ஆமா, கடையில் கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் லால்குடியில் நெல் அரைக்கிற போது, நாங்கள்லாம் வயக்காடு இருக்கிறதுனால சொந்தமாக வந்து சாகுபடி பண்ணுறோம், அது வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு அரிசி வச்சுட்டு போனோம், அது அரைக்க போகிற போது இந்த குருணை கிடைக்கும், அப்புறம் வந்து கல் அரிசி கிடைக்கும், இதெல்லாம் வந்து தனியாக வச்சுட்டுருவோம். சாப்பாடு அரிசி ரொம்ப ஜோராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும், முதலியாக பிரமாதமாக இருக்கும், அது தனியாக வச்சுட்டுருவோம், அதுக்கு ஸ்டோர் பண்ணி மாதத்துக்கு ரெண்டு ஒரு தடவை அரைப்போம். ரைட், இப்போ போட்ட இல்லாத உருணையை போட்டு அடுத்தபடி என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு பக்கமாக போய் உட்காந்துருக்கோம், போட்ட அரிசி இது நொய், சரி, அதனால இப்படி கிண்டி விட்டா அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கோம், கொதிக்கட்டும், அப்புறம் அதெல்லாம் முடிகிற பக்கம் காமிக்கலாமா? பாருங்க, இந்த எங்காச்சும் மைக்ரோ ஓவன் இருக்கு, இந்த பட்டன் வெடிக்க போறோம், வைக்க போறேன், திஸ் சைடு மேல அப், அது போயிட்டு திஸ் சைடு டவுன், இதை வைக்கிறேன். எப்படி இது வந்து பட்டர் பாப்கார்ன் அமெரிக்கால இருந்து கொடுத்து அனுப்பிச்சான், இப்போ இது வந்து நம்ம பட்டர் போட்டு வலை இருந்திருக்கா, டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்க வச்சதும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டு நிமிஷம் செட் பண்ணேன். அப்பளம் வந்து அரிசி அப்பளம், உளுந்து அப்பளம் எல்லாம் ரொம்ப ஜோராக சுட வரும், இதில் சௌரியமாக இருக்கு, இது வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்காது, பத்தெல்லாம் டப்பு டப்புன்னு சத்தம் வருது பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் இந்த பைக்குள்ளேயே பீ ஸ்டோர் ஆகிடும், பட்டர் வாசனையாக இருக்கும். மைக்ரோ ஓவன்றது அதெல்லாம் செய்யலாம், இருக்கிறவா வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா, வெண்ணெய் வாசனை அடிக்கிறது, இதுக்கு பேர் பட்டர் பாப்கார்ன், அதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும், நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஜோராக இருக்கும், அது குழந்தைகள் சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து காமிக்கணுமேங்கிறதுக்காக இதை வச்சுருந்து மாமி பாவம் ஆசையாக காமிக்கிறேன். இதில் அப்பளமும் சுட்டு காமிப்பா, பாப்கார்ன் பொரிஞ்ச வாசனை பிரமாதமாக இருக்கு, இந்த அரிசி அப்பளம் உளுந்த அப்பளமும் சுட்டு காமிப்பாமா, இதை எடுத்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரி, முடிஞ்சிருத்தோ, இது சவுண்டு நிற்கணும், இல்லை தானாகவே திறக்கலாம், அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏதோ ஞாபகத்தில் எதையோ போய் அமுக்குன்னு இருக்கேன், இல்லை அமுக்கலை, அது எந்த அமுக்கிறேன், வேற எதையும் அமுக்கிறேன், இல்லை இல்லை கையை சுடுவோம் கொஞ்ச நாள் ஏற்க, நீ அதை இது பண்ணு, அதுக்குள்ள அப்பளத்தை சுடுறேன். ஆமாம், பதஷ்டமாக பண்ணாத அப்பளத்தை சுடு, பாருங்க 2 நிமிஷம் 3 நிமிஷம் செட் பண்ணால் போதும். ரெண்டு அப்பளம் வச்சுருக்கேன், இல்லை பாருங்க, ரெண்டு அரிசி அப்பளம் வச்சுருக்கேன், ரெண்டு அரிசி அப்பளம் போடுறேன், அரிசி அப்பளம் உளுந்த அப்பளம் இல்லையா, இப்போ அரிசி அப்பளம் வைக்கிறேன், ரெண்டு போரும் போரும் அது போதும், அது ஒரு செகண்ட் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போடணும் அப்பளத்தை, அதுக்காக தான் திருப்பி போடணும், ஆனால் இது தானாகவே இதுவாக எடுத்து சுற்றுருத்து, கம்ப்ளீட்டாக சுற்றுருக்கு. ஆமாம், சுற்றுருத்து. எத்தனை நிமிஷம் இருக்குது? 1 நிமிஷம் தான் வச்சேன், அரை அதில் 30 நிமிஷம் 30 செகண்ட் முடிச்சிருக்கு, தீஞ்சு போடணும், எடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன், நீங்கள் அதை காமிச்சிருந்ததுனால எடுக்காமல் விட்டுட்டேன்.
இந்த பாப்கார்ன் பாருங்க, பொரிஞ்சிருக்கிறத மாமி பிரித்து காமிக்கிறா பாரு. காமிக்கிறா பாருங்க, உள்ளே பார்த்தோன்னா பட்டர் பாப்கார்ன் பிரமாதமாக இருக்குது. பார்த்தா கிழிச்சு விட்டா போட்டு பையவே, சரி போயிட்டு போகுது. அப்புறம் பாருங்கள், நல்லா பிரமாதமாக இதாகிருக்கு பாருங்கள். எல்லாம் இது அப்படியே சுட்டுருக்கு, அப்பளம் பிரமாதமாக சுட்டிருக்கா. இதே மாதிரியே சுட வரும் நல்லா. அரிசி அப்பளமும் இது மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு சுட வரும். இது அரிசி அப்பளம் தான் வெள்ளை, இது உளுந்த அப்பளமும் உளுந்த அப்பளம். ரைட்டு, ஓகே. ரொம்ப சௌகரியமாக இருந்துக்கு, பிள்ளையாண்ட வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த கொரோனா உப்புமா பற்றி இப்போ பாருங்க, இது இத்தனை நாளைக்கு அதை காமிச்சேன். இப்போ கொரோனா உப்புமா பார்த்தீங்களா, நல்லா கொதி வந்துடுத்து பாருங்க. நல்லா கொதிச்சு நல்லா இருக்கிறது பார்த்தாலும் மாமி சொன்ன தண்ணி கரெக்டாக இருக்குது பார்த்தாலும். அந்த நிப்பாட்டி நிறைய கண்டுட்டமா மூன்றரை ஊத்திருந்தேன், பட் ஒரு அரை டம்ளர் நிப்பாட்டி ஊத்தினேன், கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் நிப்பாட்டினேன். அந்த தண்ணி அது கரெக்டா இருக்காது, அவ்வளவுதான். இதை எடுத்து இதை கொஞ்சம் இதுல வச்சு சிம்ல வச்சுட்டோம்னா நல்லா புழுங்கிட்டு வந்துக்கும். அது இதை எடுத்துருவேன், எடுத்து சின்ன கேஸ்ல வச்சு, சின்ன கேஸ்ல வச்சு சிம்ல வச்சிருவேன். சிம்ல வச்சுட்டு தட்டை போட்டு மூடிக்குவேன். மூடிட்டா ஆமா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5-10 நிமிஷம். சரி, 10 நிமிஷம் கழிச்சு காமிக்கும். பச்சரிசி குருணை உப்புமா ரெடி ஆயிடுத்து பாருங்க. சரி, சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இது வந்து வெங்கல பானையிலயும் பண்ணலாம், பண்ணிருக்கேன் நானு. பட் இப்ப நான் இதுல சௌரியமா இருக்கேன்னு, இதுல கிண்டறது சௌரியமா இருக்கேன்னு பண்ணிட்டா, நான் வெங்கல பானையில பண்ணா சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும் சூடு அப்படியே இருக்கும். தேவாமிரதமா இருக்கு பாருங்க. இந்த பச்சை கடல்ல சுண்டைக்காயும் இதனுடைய ஒரு இதுவும் பாருங்க, உப்புமாவும் காம்பினேஷன் எவ்வளவு ஜோராத்திரமா இருக்கு. எல்லாம் சாப்பிட வாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வெல் பட்டன் அமைச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.